ஹாய் கைஸ், இப்போ ஆதார் கார்டில் நேமு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் மாற்றணும்னா ஸோ நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக போய்ட்டு நம்மளே இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஆதார் கார்டில் உங்கள் நம்பர் கொடுத்துருங்க, கண்டிப்பாக அப்போ தான் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஸோ வாங்க வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போய்ட்டு மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மை ஆதார் டாட் யூஐடிஐஏ டாட் ஜிஓவி டாட் இன் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ லாக்இன் கொடுங்க. லாக்இன் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டு டைப் பண்ணுங்க. ஸோ அதை டைப் பண்ணிட்டு கேப்சலாக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போகும், அந்த கோடை வெரிஃபை பண்ணணும். ஸோ என் நம்பருக்கு வெரிஃபை வந்துடுச்சு. ஸோ இதை லாக்இன் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த நேம் மூணாவது கட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்டேட் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கிறீங்களா? ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மாற்றணும்னு இருக்கும், எதாவது நீங்கள் மாற்றமாக டிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து மாற்றினா ரெண்டு டைம் தான் நீங்கள் மாற்ற முடியும், அதுக்கேற்ற மாற்ற முடியாது. அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஒரு டைம் தான் மாற்ற முடியும். அட்ரஸ் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராசஸ் பழைய அந்த ஆதார் கார்டு உள்ள டேட் ஆஃப் பர்த் காட்டும். ஸோ நீங்கள் என்ன மாற்றணுமோ இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சும்மா டைப் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் கரெக்டாக தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றினா கரெக்டாக போட்டுக்கோங்க, நான் சும்மா வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு. அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். 2 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். அடுத்து பேமெண்ட்டு 50 ரூபா கேட்பாங்க. ஒரு இது மாற்றதுக்கோ 50 ரூபா கேட்பாங்க. ஸோ அந்த 50 ரூபா ஜிபேயில் நீங்கள் அமௌண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஏடிஎம் கார்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே மாறிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.